கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தாலுகாவிலிருந்து ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட உள்ளது அதில் நூற்றி ஐம்பது பேருக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பில் பட்டா வழங்கப்பட உள்ளது நூறு பேருக்கு முதியோர் தொகையும் விபத்து நிவாரணத் தொகையாக பதினான்கு பேருக்கு தலா ஒரு லட்சம் வீதம் ரூபாய் பதினான்கு லட்சம் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் அறுநூறு பேருக்கு வனத்துறை சார்பில் முப்பது பேருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட உள்ளது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கோவையில் நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் நலத்திட்ட உதவிகள் பெற மேட்டுப்பாளையம் வட்டாட்சியர் மாலதி தலைமையில் நலிந்தோர் நலத்திட்ட தனி வட்டாட்சியர் ரங்கராஜ் மண்டல துணை வட்டாட்சியர் பாலமுருகன் மற்றும் நில வருவாய் ஆய்வாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் காரமடை ஊராட்சி ஒன்றிய ஆணையர்கள் தலைமையில் பயனாளிகளை வாகனங்களில் கோவை அழைத்து சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது